ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு முன்னாடி மசாலா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா கை பைய வைக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. எனக்கு 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் மன்னார்குடி தான், என்னையை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் மன்னார்குடி தான், தம்பிக்கோட்டையிலேருந்து. இப்போ என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இது இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது, அதனால் ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு பேசுகிறதே அரை மணி நேரம் வீடியோவாக இருக்கும். அதனால் என்னென்ன கொடுத்து விட்ருக்காங்கன்னு பார்ப்போம். இருங்க வர. நாட்டுக்கோழி கொடுத்து விட்ருக்காங்க, எல்லாம் நசுங்கி இருக்கு. எங்கள் அம்மா ஒரு தம்பிக்கோட்டையிலேருந்து மன்னார்குடிக்கு வந்து நேராக மன்னார்குடிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கே பஸ் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் அங்கே தான் பஸ் ஏறுவோம். அந்த பாருங்கள் எவ்வளோ பழம் அப்படியே நசுங்கி இருக்குது. வாழைக்காய் இருக்குது, இது அங்கே காய்ச்சது தான். இந்த பழமும் இங்கே காய்ச்சது தான், கூட தார் காட்டினல்ல அந்த பழம் தான். சரி, எல்லாம் நசுங்கி போயிருக்கு. இந்த கத்தரிக்காய் அங்கே காய்ச்சது, நான் வீடியோவில் காட்டினல்ல, அதை பறித்து கொடுத்து விட்ருக்காங்க. இதுவும் காட்டினேன் தெரியுமா, இங்கே காய்க்குது பெல் ஃப்ரூட்டு, இல்லாட்டி ரோஸ் ஆப்பிள், இல்லாட்டி வாட்டர் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது இந்த கோழி இப்படி வச்சதில் நசுங்கி இருக்கு. ஆத்தாடி எவ்வளோ நெல்லிக்காய் வருங்கன்னா அவ்வளோ இருக்குது. நீ தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, அவ்வளோ நெல்லி. இது எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு காட்டுறேன், அப்புறம் வீடியோ லென்த்தியாக போயிடும். இதெல்லாம் நெல்லிக்காயெலாம் என்ன பண்ண போகிறேன், அலசிட்டு இது வந்து ஊறுகாய் போட்டுடணும் இந்த தடவை கையோட. இது வந்து கற்பூரவல்லி. இந்த மிக்சர் வந்து அங்கே ஃப்ரிட்ஜில் இருக்கும், எங்கள் அம்மா அதை எடுத்து கொடுத்து விட்டு வச்சுருக்கு. அங்கேயும் இருக்கணும் நிறையா. பொதுவாக நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போனோம்னா அங்கே சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு போகிறோமோ அதெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து விட்ருவாங்க. சரி, எங்கள் அம்மா தான் அப்படி கொடுக்குறாங்கன்னா வீட்டில் இருக்கிற மருமகம் எது நினைப்பா அப்படின்னா, அது அதை விட தலைகீழ். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி அவள் எடுத்து வச்சுருவாள் உண்மையிலேயே. அதை நாங்கள் மனசாட்சியோடு சொல்லணும், எங்கள் பெரியப்பாரோட அக்கா பொண்ணு தான் அவள். சொந்த அக்கா மாலி கோச்சிக்காதடி, சொந்த அக்கா பொண்ணு கூட அப்படி செய்வாளான்னு தெரியாது. எங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி அவள் எடுத்து வைப்பாள். எங்கள் அம்மா கேட்பாங்க, அம்சா, அவள் பேர் அம்சா, எடுத்து சித்திக்கு எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறது. நான் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவாள். நிஜமாகவே இது வீடியோ காலெலாம் சொல்லலை, உண்மையாக மனசாட்சியோட சொல்கிறோம். அதனால் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருவாள். அந்த பிறகு அந்த மிச்சு எதுவுமே சொல்ல மாட்டான். சிக்கன் நான் வந்து முடிச்சு அவுத்துருக்கேன், நானாக தனியாக எடுக்கிறதுனால. ஒரு பை, ரெண்டு பை, மூணு பை. இப்போ அதை எடுத்துவோம். வருவேனாங்குது, அதான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு முன்னாடி கொடுத்து விட்டாங்க. எனக்கே அன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அம்மா வந்து வீட்டில் இருக்கிற நாளில் தானே சாப்பிட வைக்கணும், அதனால் எங்கள் அம்மா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, 200 நாள் வளர்ந்த நாட்டுக்கோழி தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணிட்டு வைக்கலாமா ஃப்ரீசருக்குள்ளே, இல்லை எப்படியே அழி கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வைக்கலாமான்னு தெரில. இதை வந்து நான் முதல்ல ஃப்ரீசரில் இதை வச்சிடுறேன். வச்சுட்டு நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அம்முக்கு நாளைக்கு நாளானைக்கு லீவு, அதனால் நாளைக்கு வந்து இதை குழம்பு வச்சிட போகிறேன். இதான் இப்போ அம்மா கொடுத்து விட்டது. அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, வந்து வாங்கிட்டியா வாங்கிட்டியான்னு. நாளைக்கு சொல்கிறேன் நான் வீடியோவில், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இதுக்காக நான் பேசி சொல்கிறேன். எப்படியெல்லாம் கொடுத்து விடுவாங்க, எவ்வளோ நாளாக எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன வரும் எல்லாமே சொல்கிறேன் நான். இப்போக்கி இதை முதல்ல மூட்டை கட்டிடலாம் ஃப்ரீசருக்குள்ளே. காலை வணக்கம் அனைவருக்கும். எழுந்திருச்சாச்சு, மணி இப்போ வந்து 7:30. காலை சாப்பாட்டுக்கு இருங்க, அதுக்கு முன்னாடி சிக்கன் நம்ம நேற்று ஃப்ரீசரில் வச்சோம் இல்லையா, கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பாருங்கள், ஐஸாக இருக்குது.
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மஞ்சள் கல் உப்பெல்லாம் கலந்து உள்ளே வச்சுருந்தேன். இப்போ எடுத்து வெளில வச்சுருக்கேன். ஒரே சத்தம். இந்த கரண்ட் அடுப்பு தான், இண்டக்ஷன் ஸ்டவ். எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறப்ப டங்கு ரோல் ஆகும், அதனால தான் கரண்ட் அடுப்புன்னு சொல்லிடுறது. தமிழ் இங்கிலீஷ் கலந்து அடிச்சிடுறது. இந்த பக்கம் வெங்காயம் வதங்குது, அது ஒரே சத்தம். அதனால் இதை கல் உப்பு மஞ்சத்தூள் கலந்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போக்கி நம்ம அம்மா இப்போக்கி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க, குப்புற கவுத்தாலும் உழுவாது. அதனால் கொஞ்சம் நேரம் இந்த கூலிங்கெல்லாம் போட்டோம். மெயினாக ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து சின்ன வெங்காயமும் இதில் பொட்டுக்கள் வச்சுருந்தேன் காணுமே. இது வந்து சின்ன வெங்காயமும் பட்டை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். துவையல் மாதிரி அரைக்கலாம், சட்னியாகவும் அரைக்கலாம். இதை துவையலாக அம்மியில் வச்சு அரைச்சோம்னா அது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது இந்த வெங்காயம் வந்து இந்த வெங்காய சட்னி வந்து எங்கள் அம்மா ஊரில் ரொம்ப ஃபேமஸ். எந்த இட்லி கடை, அதை இட்லி கடை தான் சொல்லுவோம், சின்ன கிளப்பு டிஃபன் கடை அங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த சட்னி இல்லாமல் இருக்காது. ஒரு நாலு இட்லி நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் தேங்காய் சட்னி, இட்லி பொடி, இந்த வெங்காய சட்னி, இது மூணும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. கொஞ்சமாலாம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ கொடுப்பாங்க. வாளி கொண்டு போனோம்னா வாளியிலையும் கொடுப்பாங்க. இப்போலாம் அந்த ட்ரெண்டு மாறி கம்மியாயிடுச்சு. அதனால் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இதில் வந்து தக்காளியெல்லாம் கலக்கக்கூடாது. அப்படி வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு தக்காளி கலந்துக்கலாம். இதை வதக்கி அம்மியில் அரைப்பாங்க, இல்லைன்னா கிரைண்டரில் அரைப்பாங்க அங்கே எங்கள் அம்மா ஊரில் டீ கடையில் எல்லாம், இட்லி கடையில். இப்போ இதோட நாலு பொட்டுக்கல்ல சேர்த்து இப்போ பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். தோசை ஊற்ற போகிறேன். மாவு நேற்றுக்கு அரைச்சது பாதி மாவு ஃப்ரிட்ஜில் இருக்குது, மீதி வந்து ஊற்றுறதுக்காக வந்து வெளியில் வச்சுருக்கேன். இது வந்து நேற்றுக்கு வச்ச சாம்பார், பச்சை சாம்பார். அம்முக்கு பிடிச்ச பச்சை சாம்பாரும் உருளைக்கிழங்கும் வறுத்தேன். அன்னைக்கு சாம்பார் அது. காலையில் எங்கள் வீட்டுக்கார் வரல, இல்லாட்டி இதை காலி பண்ணியிருப்பார். இங்கே பாருங்கள், இந்த மாவில் தான் இட்லி ஊற்றினேன். 5:30 இருக்கும் இல்லையா, எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணார். எனக்கு இட்லி ஊற்றி வை, மத்தியானம் நான் சாப்பிட மாட்டேன், வந்து எடுத்துகிட்டு போகிறேன். 5:30 அரை தூக்கத்துலேயே ஊற்றி வச்சுட்டு படுத்துட்டேன். என் ஃபோனு சைலண்டில் இருந்துச்சா என்ன கண்டாவின்னு தெரில. ஃபோன் அடிச்சுருந்துருக்காரு பாவம், 4:30 நான் எடுக்கலை. அவர் வேலைக்கு போயிட்டார். ஃபோன் அடிச்சிங்களாங்கிற காலைல கேட்டுக்கு வெளியில் எடுத்து வந்து அடிக்கிறேன், நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு. இந்த இட்லி எடுக்காமே விட்டார். அதுக்கு என்ன, சாயந்தரம் வந்து நல்லா சுட்டு கட்டுவார், இட்லிக்கு தொட்டு கட்டு சாப்பிடுவார். இதுதான் அந்த காலை சாப்பாடு செய்ய போகிறேன். டீ போட்டு குடித்தாச்சு. காலை சாப்பாடு இட்லி ஆறு தோசை ஏதாச்சும் ஒன்றா இருக்கும், அப்போ முடிவு பண்ணிப்போம். கோழி குழம்பு வைப்போம். சாதத்துக்கு பே நான் உலைய வச்சுட்டேன். சாதம் அடித்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், பழையது தான் நிறையா மிஞ்சுது. இந்த பன்னிக்குட்டிக்கெல்லாம் போட்டுடலாம். பண்ணி இந்த நாய்க்குட்டி, நாய்க்குட்டி திங்காது, அந்த பன்னிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்கள பன்னின்னு சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஆசை, குட்டி பன்னிக்குட்டியாக இருக்கல தூக்கிடணும் கையில் அப்படின்னு. எப்படி தூக்குறாங்கன்னு தெரில. கிரைண்டர் கழுவி நைட்டு மாவரைச்சது கழுவி காய வச்சுருக்கேன். இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி செடிக்கு ஊற்றுறதுக்கு அடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், இங்கே வருங்க குப்பையை, சாண்ட்விச் குப்பை. நெல்லிக்காய் வந்து உணர்த்தி வச்சுருக்கேன் ஊறுகாய்க்கு. எல்லோரும் எழுந்திருச்சாச்சு, எழுப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி லீவு தான் இன்றைக்கி அம்முக்கு, இன்றைக்கி நாளைக்கும். இந்த ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு நாலு பொட்டுக்கல்ல அதையும் சேர்த்து வதக்கி அரைச்சிட வேண்டியதான். அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, தோசை ஊற்றும் போதும் காட்டுறேன். இப்போ வந்து உலை காஞ்சிடுச்சு, அரிசி போட போகிறேன். இது எப்போ அப்போ இப்போ தான் லைட்டாக அசையுது. இதே பிராய்லர் இருந்தால் கறி பிச்சுக்கிட்டு வரும். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால பிச்சுக்கிட்டலாம் வரல. குழம்பு வச்சு வறுக்கலான் இருக்கேன். தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். காலை சாப்பாடு அப்பூட்டி வீடியோ எடுக்கிறேன். டிவி ஒன்னா ஓடட்டும், நீ சவுண்டு கொடுக்காது. ஏற்கனவே ரெண்டு தோசை வந்து சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வச்சுட்டு பாருங்கள், இந்த சட்னி சொன்னல திக்கா, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி வந்து நான் சாப்பிட்டுப்பேன், தோசை அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில், இது வந்து நல்லெண்ணெய்.
நல்ல நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எங்களுக்கு. அப்போட்டி பண்ணும்போது தோசை எடுத்துக்கலாம். காலை சாப்பாடு சாப்பிடும்போது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஏன்னா வீடியோக்காக ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த குழம்புக்காக வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன், அப்போ அம்மா குட்டி சாப்பிட்டாங்க, இப்போ எனக்கு நிறையா இருக்குது. ஏன்னா சட்னிக்கு சூப்பராக இருக்கும். தோ சிக்கன் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த ஐஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த மஞ்சத்தூள் நம்ம உரசி இது பண்ணதுனால நல்லா 4-5 டைமாக நான் கழுவிட்டேன். இப்போ வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அம்மா வந்து பார்த்துட்டு ஐயோ எவன் செத்தான் தெரியலையே அப்படின்ட்டு போகிறான். அந்த சேவல் கோழியை சொல்கிறான். இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், பச்சையாக 1 துண்டு இஞ்சி 4 தோலோட பூண்டு புல்லும் நச்சு இதில் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லா நிறைய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, இன்னும் மிதிப்படுது. ஏற்கனவே வந்து உப்பு போட்டு உரசி வச்சுருக்கோம், மஞ்சளும் வச்சுருக்கிறதால மஞ்சள் சேர்த்துக்கல, உப்பு மட்டும் கம்மியாக சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வந்து அந்த உப்பு அந்த கறி உறிஞ்சிருக்கும், அதனால் அப்புறம் கறி வந்து உப்பு கரிச்சு போயிடும். ஸோ அதனால் இப்போ வந்து வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 4 விசில் வைக்க போகிறேன். 4 விசில் வச்சுட்டு கை கழுவிக்கலாம். கை கழுவிட்டு தான் இருக்குது, கவிச்சு அடித்தா சோப்பு போட்டு கழுவிக்கலாம். 4 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் 2 விசில் வச்சுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா அதனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறதால கண்டிப்பாக வந்து வேகிறது பத்தாது. அதனால தான் இதை கத்தியால் கீறி போடுறது கூட பார்த்தேன், டக்குன்னு ஒன்று நிறுத்திட்டேன், ஏன்னா ரொம்ப உடஞ்சிரும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அடுப்பில் வச்சு நான் வந்து 4 விசில் வச்சுட்டு வெந்துட்டா அப்படிங்கிறத காட்டுறேன். அடுத்து குழம்பு தாளித்து சமையல் வந்து எனக்கு தொடரலாம். ஐயோ இட்லியை மறந்துட்டு, இட்லி தான் இருக்குது பாருங்கள், அதை மறந்துட்டு தோசை ஊற்றிட்டேன், வாய் இருக்க முடியாமல் மறந்துட்டேன். சரி சாப்பிடு, சமைக்கும்போது தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தோசை, தலையில் பாருங்கள் கண்ணாடி, முடியை ஒதுக்கி கண்ணாடி வச்சுருக்கேன், பலூன் படம் ஓடிக்கிட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச நடிகை அஞ்சலி தெரியுதா பாரு, அப்பூட்டி பார்த்துட்ருக்கோம். சிக்கன் வேக போட்டுட்டு சாதம் அடித்து வச்சுட்டேன், வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பார்த்துருப்பீங்க. சிக்கனை வேக போட்டுட்டு அம்மு வீடு கூட்டிகிட்டு இருக்கான். அந்த இடையில் வந்து நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக கட்டணா இல்லையா, இப்படி கட்டணுமா, என்னமோ விட்டு வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் உங்களை எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாலு தோசை, சின்ன வெங்காய சட்னி, அப்போ எப்படி இறங்க நினச்சி பாருங்க. அந்த ஃபேன் சவுண்டு தான் ஒன்று சத்தங்க இருக்குது. நாங்களாம் எழுந்திரிச்சதுனால ஃபேன் எல்லாம் வந்து ஓய்வில் இருக்குது, அடிப்படையில் உள்ள ஃபேன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்க்குறேன் கொடியில் ஏதாச்சும் இன்னர் கிடக்கா அப்படின்னு, அதுக்கு நான் எடிட் பண்ணிட்டு நிற்கணும்ல. இப்போ சாப்பிட்டுருக்கேன், ஸ்டைலுக்கெல்லாம் கண்ணாடி வைக்கல, கண்ணில் கண் தெரியாமல் போட்ட கண்ணாடி, அந்த முடியை ஒதுக்கி கண்ணாடி வச்சுருக்கேன். சரி சமைக்கையில் பார்ப்போம், நான் சாப்பிடையில் காட்டணும் வச்சுக்கா வந்தேன் போட்டாட்டுக்கிறேன், திண்டுட்டு எடுத்துக்கிறேன். சரி வீடியோ அப்புறமா தொடருவோம். அடுப்பில் வந்து குழம்புக்கு மண் சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சு ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து வறுவலுக்கும் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காய்ஞ்சி ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் தான் சொன்னேன்னா, நான் 4 விசில் கூட வைக்கலை, 3வது விசிலுக்கே ஆஃப் பண்ணிவிட்டு அப்பவும் கரண்ட் அடிச்சு.
ஸோ பிஞ்சு கோழியாக இருக்கும்ல, எங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ தான் கூவுனுச்சு அப்படின்னாங்க, அப்போனா பிஞ்சு கோழி தான். நல்ல வேலையாக இதோடு இருந்துச்சு, இல்லைன்னா இதுவும் கயின்று இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இப்படி எடுத்து கடிச்சிட்டிங்கிறது நல்லாயிருக்கும், அதனால் இதை வறுக்க போகிறேன். இது பாருங்கள் நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி தான் பாருங்கள் இப்படி எண்ணெய் எண்ணெயாக இருக்குது பாருங்கள். ஒரே வாசனை ஜெசி நம்மட்டு அடுப்படியிலே படுத்திருந்தா இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் ஒன்று ஒன்றா காட்டிடுறேன். இது வந்து குழம்புக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து வறுவலுக்கு இந்த மசாலா ஐட்டம், இது வந்து ரசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் பாலும், ரசத்துக்கு எல்லாமே மிளகு ஜீரகம் பூண்டு மஞ்சத்தூள் கொத்தமல்லி தழை எல்லாம் தக்காளியெலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுவலுக்கு மிளகாத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை வந்து வறுத்து இறக்கும்போது அதில் போடுறதுக்கு. இது வந்து குழம்புக்கு தேங்காய் சாந்து, இது குழம்புக்குள்ள கறியும் தண்ணியும், இது வந்து குழம்புக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் வறுக்கிறதுக்கு. இது வந்து தேங்காயெல்லாம் அரைச்ச தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணியில் அரைச்சதெல்லாம் சேர்த்து கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தூள் இனிமேல் தான் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு வந்து நான் தாளிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இல்லை எல்லாமே இருக்குது, பட்டை, மராட்டி மூக்கு, அன்னாச்சி பூ, இது ரெண்டும் எங்கிட்ட இருந்ததுனால சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா தேவையில்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டுமே போதும். எப்போவுமே மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம். அப்புறம் சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக பொரிஞ்சிருச்சு, இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய எங்கிட்ட கருவேப்பிலை இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைம் கருவேப்பிலை நிறைய கிடைக்கும், சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூச்சியெல்லாம் முடிஞ்சு இந்த நேரம் தான் துளிர்த்து நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கிற டைம். சிவராசி வெடி மாதிரி செதறுது. அப்படியே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து இங்கிட்ட வதங்கட்டும். இது அப்படியே வச்சுட்டு வறுவலுக்கு நம்ம வந்து இங்கிட்ட பட்ட இந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதே தான் இன்றைக்கி வந்து பரபரப்பு இல்லாமல் சமைச்சா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் மத்தியானம் வரமாட்டார். இதுவும் ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சையாக பசங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரியிறப்ப இந்த கருவேப்பிலையோட ஜூஸ் அதில் இறங்கும், அப்படியாச்சும் அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போட்டோம். இன்னும் நல்லா பச்சை கருவேப்பிலை, அதனால தான் இந்த அளவுக்கு பொரியுது. இப்போ இதுலேயும் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் மூணு, இது பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பொடிசாக கட் பண்ணிங்கன்னா வதங்குற டைமும் சீக்கிரம் வதங்கிடும், நமக்கு கிரேவியும் கிடைக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதுக்காக தான் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கலான்னு பார்த்தேன், அதில் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. இதுவே கால் மணி நேரம் ஆச்சு நான் உரிச்சி எடுக்கிறதுக்கு. இதுவும் வதங்கட்டும். வதங்கின பிறகு ரெண்டுலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதங்கி, ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, நல்லாவே வதங்கிருச்சு. இந்த பக்கம் இந்த வெங்காயமும் வதங்கிருச்சு, வறுவலுக்கும் ரெண்டுலேயும் வந்து. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அதுலேயும் இது நாட்டுக்கோழிலே வந்து சேவல், அப்போ சேவலில் வந்து நிறைய இஞ்சி சேர்த்துக்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா, அப்போ தான் செரிக்கும். இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுலேயும் நல்லா நிறைய சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூனும் இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து ஸ்பூன் இல்லை, சோன் பப்படி வாங்கினோம்னா அந்த பேக்கிங்கில் வந்து இது இருக்கும். நான் அடிக்கடி சோன் பப்படி வாங்கி சாப்பிடுவேன், கேக்காக இருக்கும்ல அதில் இருக்கும் அது, அதோடய ஸ்பூன் தான் இது. இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வதங்கட்டும் நல்லா. அடியில் பிடிக்கும், கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன், நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பீஸு தக்காளி. இது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். இதுவும் அப்படி தான், அந்த புளிப்பு ஃப்ளேவருக்காக தான் அந்த தக்காளி. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இதில் வந்து இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு குழம்புக்கு. இப்போ வந்து இந்த ஜூஸோடு இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து உப்பு எப்படின்னு பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து உப்பு போட்டு இதில் சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன். அப்புறம் நைட்டே வேறு உப்பு சேர்த்து தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன், அதுக்கும் சேர்த்து பார்த்து சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு சமைக்கும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன், நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ சிக்கனை சேர்த்துக்குவோம். எவ்வளோ வெங்காயம் சேர்த்தோம் பாருங்கள், எந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு. இதுதான் கிரேவியே, இதில் கறி கொஞ்சம் உடையாமல் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள் அப்படியே நவந்துருச்சு, அதனால் மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நான் இப்போ காட்டுறேன், ஏன்னா ஒரு கையால் எடுத்துகிட்டு கிளறப்ப கண்டிப்பாக கறி உடஞ்சிரும். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு தேவைப்பட்டுச்சு, இதில் சேர்த்துக்கிட்டேன். இதில் குழம்புக்கு வந்து இதுக்கும் கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் கலப்புத்தூளும் தேங்காயும் அரைச்சது சேர்த்துருக்கேன். வீடியோக்காக கலக்காமல் வச்சுருக்கேன், கலந்து விட்டுக்கலாம். நான் எப்போவுமே சமைக்கிறப்ப நான் சொல்லுவேன், உப்பு வந்து பத்தலைன்னா கூட போட்டு நைஸு உப்பை சோத்தில் போட்டு பிணைஞ்சி குழம்பு உப்பு இல்லாத குழம்பை சேர்த்து பிணைஞ்சி கூட சாப்பிட்றலாம். ஆனால் உப்பு கூட போயிட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க சமையலில், பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்ச தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா இப்போ கலந்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் சேர்க்கவே இல்லை பாருங்கள், ஆனால் மஞ்சளாகவே இருக்குது பாருங்கள். நான் நிறைய மஞ்சத்தூள் சேர்த்து தான் நான் வந்து கறி வந்து உள்ளே வச்சுருந்தேன். அந்த மஞ்சளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் பாப்பா கேட்பா, அவங்களுக்கே தெரியும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை கொதிக்க வச்சு நம்ம இறக்கிற வேண்டியதான். இறக்கும் போது கொஞ்சம் வந்து இருப்பாக இருந்தால் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இதில் இந்த மல்லித்தழை வந்து மேலே இருந்து ஒரு டப்பா ஒன்று மேலே உளுந்து எல்லாம் கீழே கொட்டி போச்சு. கீழேன்னா இந்த இடத்துல கொட்டி போச்சு, தேங்காய் குள்ளையெல்லாம் கொட்டிடுச்சு பாருங்கள். தேங்காயிலேருந்து பொறுக்கி வச்சுருக்கேன் அவசர அவசரமாக. அடுத்தது ரத்தம் தாளிச்சிக்கலாம். இது இன்னும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சிம்மில் வச்சால் தான் நல்லா இதோட அந்த பேஸ்டெல்லாம் இதோட சேர்ந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா மேலே கருகிட்டு அந்த சாந்து வந்து கருகின வாடை வந்து இனிதானமா. இதுவே போதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்கு தான். அவ்வளோதான், நாட்டுக்கோழி வறுவல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். கொதி வந்ததும் மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். பாருங்கள், அந்த ஏன்னா சாப்பிட்ற நேரம் நான் டீ போட்டுருக்கேன். எனக்கு 11 மணிக்கு டீ குடிக்கிற டைம் ஆகிடுச்சு. அதை குடித்தா தான் எனக்கு சரியாக வரும். இப்போ வடிகட்டி குடிக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது, அவ்வளோதான். இறக்கிற வேண்டியதான். நான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பொதுவாக நாட்டுக்கோழி குழம்புல அதுவே எண்ணெய் நிறையா பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஆஃப் பண்ண பிறகும் கொதிக்கிறத பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு. ஜெஸ்ஸி சும்மா இரு, ஜெஸ்ஸியை சாத்து வாய, மூடி வச்சுருவோம். அவ்வளோதான், சமையல் 2 ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு கொஞ்சம் ரத்தம் மட்டும் தாளிச்சு விட்ருவோம். ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டேன். சாதம் வந்து இங்கே உள்ளே இருக்குது, தூக்கி எடுத்து வைக்க முடியல. நாட்டுக்கோழி சேவல், நாட்டுக்கோழி குழம்பு சேவல், அப்புறம் ரசம் வச்சாச்சு.
பிளர்ரா இருக்கா? வறுவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான், சாப்பிடையில வீடியோ பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு அசம்பிளாக ஆச்சுப்பா. வீடியோ போடல, ஒவ்வொன்றும் சவுண்டு வருது குட்டி. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மேலே சுற்றுது பாரு, அந்த ஃபேனு. பசியே அடங்கிருச்சு. மணி 2. குழம்பு அழகாக இருக்குல்ல பார்த்தேன். இது இங்கே நான் தான் அம்மு தான் குழம்பு தண்ணியாக்கி சொல்லுவாளா, அதனால தண்ணியாச்சு. இந்த இங்கே சட்டியில் உள்ள குழம்பையும் காட்டு. அது 2 கலக்கு கலக்கு. இதை நான் ப்ரோமோக்கு ஸ்லோ மோஷன் வைக்க போகிறேன். அந்த மாதிரி எடுத்துருக்கேன். நான் என்ன சொல்லி கொடுத்தீங்கள? அந்த மாதிரி ரசம் யாரையும் எட்டி பார்க்குறாங்கன்னு தெரில. பார்ப்போம், போதும். அடுத்தது வாங்க 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 வாங்க. இதையும் ப்ரோமோ எடுத்து வச்சுருக்கேன். நீ என்ன சுத்த வேண்டாம், விடு. சுத்தலை சுத்தலை போதும். நீ சுத்தினா இது வேற என்ன செடி ஏற்பட்டது கொண்டு வந்து அவன் கோழிகிரியோட அப்படி லோ லோ லோன்னு அலையிறோம். உனக்கு அம்முக்கும் ஆளுக்கு ஒரு லெக் பீஸு, எனக்கு சின்ன லெக் பீஸ். சரியா? ஓகே, இதுதான் இங்கே வைக்கிறேன் பாரு. இப்போ படுத்துருக்கா, அவன் ஒரு பீஸ் வாங்கி தின்னுட்டு தான் படுத்துருக்கான். அவனுக்கு ஒரு காமிச்சிட்டேன். அடுத்தது இங்கே எனக்கு ஒரு கால். இந்த இதோட கால் லாலிபப் செய்வோம்ல, அதோட கால். கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உப்பு பார்த்தேன் கடைசிக்கு. 2 ஸ்பூன் தான், 2 டீஸ்பூன் தான் உப்பு போட்டேன். அம்மா வரியா? அம்மே அடியோர் போட்டோ எடுத்துக்கிறியா தம்பி? நைட்டுக்கு வந்து திருப்பி இதே வச்சுக்கிட்டு மாவு இருக்கு. நைட்டுக்கு வந்து தோசை சாப்பாடு. என்ன வைக்கவா போட்டோக்கு? ஆ, அப்படி வச்சு. சாப்பிட வந்துடு. பாஸ் பண்ணிக்க வந்து உட்கார. சரி, கலந்து அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீ சாப்பிடு. அந்த லெக் பீஸை கடிச்சுக்காட்டு. 2 நாள் கழிச்சு நான் வாரு வரணும். வாரு குழம்பு வச்சுருந்தான் குழம்பு அப்படின்னு. நம்பாதீங்க, வீடியோவுக்கு தான் என் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழிச்சு வாடுறாங்க. கண்ணை திறந்து திங்காமல் கண்ணை மூடி திங்கிறது தெரியல. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னா கூட எப்படி அவன் ஃபோட்டோ எடுப்பான்? ஃபோட்டோ எடுக்கணும்னா அப்படி செட்டிங்காக இருக்கக்கூடாது. திங்கும் போது எடுக்கணும் கேண்டிட்டு. அம்மா அதை நீ சொல்லப்படாது. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. ரெண்டுமே குழம்பும் செம்மையாக இருக்குது, வறுவலும் நல்லா இருக்குது. சரி, அந்த உலகிழங்கு எடுத்து எடுத்து இந்த உள்ளூர் கிழங்கு எடு. நான் சாப்பிட்டு காட்டுற மாதிரி எப்படி பப்பு குட்டிக்கு லெக் பீஸ் எடுத்து நான் தின்னு காட்டுறேன் பாருங்க. அவளுக்கு என்ன தெரியுது சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்றதுக்கு ஒரு யோக்கியதை வேணும்பாங்கல்ல. குழம்பு கொஞ்சம் நிறையா ஊற்றி பேசமா. நான் தரேன், நான் சாப்பிட்டுட்டு தரேன். இரு வீடியோ சாப்பிட்டுட்டு என்ன இப்படி காலை எடுத்து கடிக்கவா? என்னை கொண்டுடுவான். குழம்பு கொஞ்சம் நிறையா ஊற்றி பேச. எனக்கு வேண்டாம், இதான் போதும். வேலை கம்மியாக இருக்கும். உனக்கு வேலை கம்மியாக இருக்கும். எருவ மாடு பார்க்கலாம். முதல்ல சாப்பிட்டுக்கிறோம், அப்புறமா அடுத்தது வீடியோ தொடர்ந்து போ. பாஸ் பண்ணுங்க.
நித்தியாவது சாப்பிட்ட பிறகு நம்ம நாள் நம்புங்க நம்ம அடிப்போங்க. சாயந்தரம் யாருமே டீ குடிக்கவே இல்லை, டீ போடவே இல்லை. பாருங்க இப்போ தான் அந்த மாடியில் செத்து நேரம் உட்காந்துருந்தோம். எவ்வளோ செத்த நேரம் இல்லை, ரொம்ப நேரம், 2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். மணி இப்போ 8 மணி ஆச்சு, மேலே ஆச்சு. இப்போ வந்துட்டு டீ போட்டிருக்கேன். டீ போட்டு அப்புறம் குழம்பு வந்து மறுபடியும் சூடு பண்ணேன். குழம்பு வறுவல் இதான் மிஞ்சினது. எதுக்கு சாதம் கொஞ்சம் வடிச்சிருக்கேன். தோசை வேணால் தோசை ஊற்றிக்கலாம், இல்லை யாருக்கு சோறு வேணுமோ சோறு, நான் கண்டிப்பாக சோறு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு இப்போ டீயை குடிக்கலாம். டீயை குடிச்சிட்டு லேட்டாக சாப்பிட்லாம். டீ வந்து வடிகட்டிக்கிறேன். மாடியில் உட்காந்துருந்தேன், அப்போக்குட்டி வந்து தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நைஸாக கீழே வந்தான். வந்தவன் தண்ணி குடிச்சிட்டு ஏற்கனவே போட்டு வச்சுருந்த டீ, கொஞ்சம் பழைய டீ இருந்திருக்கு, அதை நைஸாக சூடு பண்ணி குடிச்சிட்டு இருமா டிவி பார்த்துட்டு படுத்துருக்கான். கீழே இறங்கி வர நானும் நைஸாக படுத்துருக்கான். அந்த கரண்ட் எடுத்து சவுண்டை நிறுத்திட்டு வரேன். இது வந்து ஜெசிக்கி. இது அடுத்து சாப்பிடும்போது பார்க்கலாம். இருங்க முதல்ல மணியை பாருங்க. நைட்டு மணி 12:30. நைட்டு சாப்பாடு 12:30 தான் சாப்பிட்றோம். என்ன படம் பார்த்தோம்? டீ குடிச்சிட்டு நம்ம டீ குடிச்சோம்மா 8:30 மணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தோம். அந்த படம் பேர் வந்து ராங் டேர்னா, பாதை மாறி போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ இங்கிலீஷ் படத்தில் பார்த்தோம். ஒரே ரத்தம் கத்தி. நைட்டு பாருங்கள் கொஞ்சம் சோகமாக இருக்கா தட்டெல்லாம், ஏன்னா கறியெல்லாம் குறைஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா வந்து முட்டை, அப்பூட்டிக்கு வந்து நெளிஞ்ச முட்டை, எனக்கு கோணல் முட்டை, அம்முக்கு வந்து கரெக்டான முட்டை. என்னென்னு கேட்டுறாதீங்க அப்படின்னு, ஏதோ ஒன்று அவளுக்கு. இதான் நைட்டு சாப்பாடு. ரசம் இருக்குது. சாதம் வந்து இப்போ புதுசாக முழுசாக வடித்தேன் பாருங்க, வடித்தான். வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுருக்கியாமே? நான் தான் பிணைச்சிட்டேன். நீங்கள் சாப்பிட போட்டி. சரி, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அப்படியே பக்கத்தில் அங்கே வருங்க ஜெஸ்ஸியை. எப்படி தூங்கிட்டு இருக்க அப்புறம் பிள்ளை எதுவும் பண்ணாதம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம மன்னார்குடி மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே விஷயமு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி நான் வந்து வீடியோ போட சொல்கிறேன். அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.